நீண்ட தூரம் இந்த தமிழினத்துக்காக ஓடியவர் கலைஞர். அதனால் அவரை அதிக உயரத்தில் உயர்த்தி பார்ப்பதை தனது கடமையாக கருதுகிறது இந்த தமிழ்நாடு அரசு என சட்டமன்றத்தில் பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின். அவர் பேசியது போலவே மற்றவர்கள் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு வானுயர 16 அடி உயரத்தில் கருணாநிதிக்கு சிலை அமைக்கப்படுகிறது. சென்னை ஓமாந்துரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைக்கப்படும் இந்த சிலையை இன்று திறந்து வைக்கிறார் குடியரசு துணைத் தலைவரான வெங்கையா நாயுடு. வெகு சிறப்பாக உருவாகியுள்ள கருணாநிதியின் முழு உருவச்சிலையை வடிவமைத்தவர் சிற்பி தீனதயாளன். இந்த சிலை மட்டுமல்ல, கருணாநிதிக்கு மட்டும் தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட சிலைகளை சிற்பி தீனதயாளன் வடிவமைத்திருக்கிறார். கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்ட அவருடைய முழு உருவச்சிலையை அழகாக வடிவமைத்து கொடுத்தவரும் சிற்பி தீனதயாளன் தான். அவரின் கைப்பக்குவத்தை பார்த்த பொதுப்பணித்துறை ஓமந்துரார் தோட்டத்தில் தமிழக அரசு வைக்க இருக்கும் கருணாநிதியின் சிலைக்கும் அவரிடமே ஆர்டர் கொடுத்தது. அவரும் 3 டன் களிமண்ணில் மாதிரி சிலையை வடிவமைத்து அதன் புகைப்படத்தை முதல்வரின் ஒப்புதலுக்கு அனுப்பினார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அந்த சிலையை பார்த்ததும் பிடித்து போகவே உடனே அதற்கு ஓகே சொன்னார். முதல்வரிடம் இருந்து கிரீன் சிக்னல் வந்த அடுத்த நொடியே வெண்கலத்தினால் ஆன சிலையை வடிவமைக்க துவங்கினார் சிற்பி தீனதயாளன். முழுவதும் வெண்கலத்தினால் ஆன இந்த சிலை மொத்தம் 2 டன் எடை கொண்டது, அதாவது 2000 கிலோ எடை கொண்டது. மொத்தம் 16 அடி உயரம் கொண்ட இந்த சிலையை நிறுவ 12 அடி உயர பீடமும் அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கருணாநிதி சிலை போன்றேதான் இந்த சிலையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது கருணாநிதிக்கு அமைக்கப்படும் இந்த சிலையே உலோகத்தினால் செய்யப்பட்ட அதிக உயரம் கொண்ட பிரம்மாண்ட சிலையாகும். சிலை ரெடியாகும் போதே அதை எங்கு வைக்கலாம் என்ற யோசனையும் முதல்வருக்கு இருந்துள்ளது. முதலில் அண்ணா சாலையில் சிலையை அமைக்கவே அரசு தரப்பு திட்டமிட்டது. ஆனால் சரியான இடம் செட் ஆகவில்லை. அண்ணா சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக எதிர்காலத்தில் சிலையை ஒருவேளை மாற்றும் சூழ்நிலையும் வரலாம் என்பதால் ஓமந்தூரார் வளாகத்தில் சிலையை வைக்க அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சிலையின் உயரமும் அதிகம் என்பதால் சாலையில் சிலையை வைத்தால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்பதையும் அதிகாரிகள் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்துதான் முதல்வர் மு க ஸ்டாலின் ஓமந்தூரார் வளாகத்தில் கருணாநிதி சிலை திறக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். மு க ஸ்டாலின் கூறியது போல பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும் கருணாநிதி சிலையை துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று திறந்து வைக்கிறார்.